பொதுவாக எப்படிப்பட்ட குற்ற நடவடிக்கைகளை கண்காணிக்க வேண்டியது அரசனுடைய இயல்பான கடமை. அதை அவர்கள் தெளிவாக காவல்துறை மற்றவர்கள் தெளிவாக நடவடிக்கை எடுத்து மேலே சொல்வார்கள். அதிலும் குறிப்பாக நம்முடைய முதல்வர் ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் 4-5 மாவட்டங்கள் அதனுடைய ஆட்சியாளர்கள் அத்தனை பேரையும் சென்று ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கெல்லாம் தெரியும், நேராக காவல்துறையில் காவல் நிலையத்துக்கே போன முதல்வர் இவர் ஒருத்தராக தான் இருப்பாரே தவிர வேறு எந்த முதல்வரும் இருக்க மாட்டார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அது தயவுதாட்சணி இல்லாமல் யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கிறதையும் அவர்கள் சொந்த கட்சியாக இந்த கட்சியாக என்பதை பற்றி பார்ப்பதில்லை. ஆகவே அதை வைத்து வீண அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. வேறு குற்றம் சொல்வதற்கு அரசியல் செய்வதற்கு எந்த நடைமுறையும் எந்த சரக்கும் கிடைக்கவில்லை என்பவர்கள் இதை வைத்து கொண்டு அரசியல் நடத்துவார்கள். பொதுவாகவே நம்முடைய நாட்டில் ஒரு இயல்பான ஒரு பழக்கம் எப்படின்னா, ஒரு தனிப்பட்ட நபர்களுக்கு 2 பேருக்கு ஏற்படுவதை வைத்து ஒரு குழுவினருக்கே அதை கொண்டு வந்து சேர்த்து அதை ஊத வேண்டும் என்பது ஒரு வழக்கமாக இருக்கும். ஒரு மாணவனுக்கும் ஒரு கண்டக்டருக்கும் அந்த இடத்துல அந்த பேருந்தில் பிரச்சனை என்ன, உடனே மாணவர்கள்லாம் இன்னொரு பக்கம், கண்டக்டர்லாம் இன்னொரு, உதாரணத்துக்கு சொல்கிறேன், அவர்களுக்கு இல்லை அப்படி ஒரு வறுமைப்படுத்துகிற மாதிரி. அதில் இடையில் சில வாய்ப்பு இருந்தால் ஜாதியை கொண்டு வர்றது, மதத்தை கொண்டு வர்றது, இது மாதிரிலாம் இல்லை. குற்றங்கள் யார் செய்தாலும் குற்றத்துக்குரிய சட்ட நடவடிக்கைகள் இருக்கணும், அது சட்டபூர்வமாக இருக்க வேண்டுமே தவிர இதில் தேவையில்லாமல் அரசியலை புகுத்துவதோ அல்லது வேறு வகையான சிந்தனைகளுக்கு இது பயன்படுமா என்று பார்ப்பதோ பொதுநலத்துக்கு உகந்தது அல்ல. குறிப்பாக பாஜக வந்து இந்த விஷயத்தில் இராணுவ வீரர்களுக்கு தமிழகத்தில் பாதுகாப்பு இல்லைன்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. அதாவது பாஜகவுக்கு சரக்கு கிடையாது, அவர்கள் எங்கேயாவது ஏதாவது யாராவது தும்ப மாட்டாங்களா, யாராவது இரும மாட்டாங்களான்னு பார்த்துக்குவாங்க. இருமல் வந்தவுடனே ஐயோ இருமல் இவரால் தான் வந்தது, முதல்வரால் தான் வந்தது, அதிமுக தான் தும்பல் வருந்தது அப்படின்னு சொல்கிறது தான் அவங்க வழக்கமே தவிர இதுவரையில் எந்த வேணையும் அதாவது எதுக்கு வேணாலும் போராட்டம் நடத்துவாங்க. திருவாரூரில் அவங்க கட்சியினுடைய தலைவர் பொய்யான ஒரு ஆளை அனுப்பிச்சு அங்கே போய் அவருக்காக இன்னொருத்தர் தேர்வு எழுதுகிறாரு, அவரை கைது பண்ணி எல்லாம் பண்ண உடனே அதுக்கு போராட்டம் நடத்துகிறாங்க மிகப்பெரிய அளவுக்கு. திருவாரூரில் அந்த கட்சியினுடைய தலைவர் இது மாதிரி அவர்களுக்கு சரக்கு வேணும் அதுக்காக எங்கெங்கேயோ தேடி அலைகிறாங்களே தவிர அதை பொருட்படுத்த முடியாது, நிச்சயமாக மின்மினிகள் மின்சாரமாக முடியாது. நன்றி. வெளி மாநிலங்களிலிருந்து வரக்கூடிய வேலைக்கு வரக்கூடிய ஆட்கள் என்பவர்கள் ஏதோ மலிவான அளவிற்கு குறைந்த சம்பளத்துக்கு வேலை செய்கிறார்கள் அல்லது அதிக நேரம் வேலை செய்கிறார் என்பதற்காக அவர்களையெல்லாம் வைத்து கொள்ளலாம் அது வசதியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு இது பெருகி கொண்டே வருகிறதுனால அவர்கள் வேலை செய்கிறதோடு நிறுத்தாமல் ஒவ்வொரு இடத்துலையும் சில இடங்களில் நோட்டத்தோடு இருக்கக்கூடிய வாய்ப்புகளை பெறுகிறார்கள். இன்னும் அதை ஒழுங்குபடுத்த வேண்டியது அரசினுடைய கடமை. யார் உள்ளே நுழைகிறாங்க, அவங்க எங்கே இருக்கிறாங்க, ஏற்கனவே பதிவு இதெல்லாம் வைத்திருக்கிறார்கள் என்றால் கூட இன்னும் அதிகமான அளவுக்கு செய்து அவர்களுடைய செயல்முறைகளையும் கண்காணிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஏனென்றால் இதில் பெரும்பாலான கொள்ளைகள், பெரும்பாலான சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளை வெளி மாநிலத்தவர்கள் உருவாக்குகிறார்கள், அந்த வெளி மாநிலத்தவர்களை கூலிப்படைகளாகவும் ஆக்குகிறார்கள். எனவே இதில் மிக முக்கியமாக கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு சட்டம் ஒழுங்கை வேகமாக செய்யக்கூடிய அரசுக்கு உண்டு. கூலிப்படைகள் என்பதை அறவே குறிவைத்து அதை போக்க வேண்டிய கடமை காவல்துறைக்கு உண்டு. காவல்துறை இன்னும் தீவிரமான நடவடிக்கை ஈடுபட வேண்டும். அதில் முதல்வர் மிகுந்த அக்கறையோடும் கவலையோடும் பொறுப்போடும் நடந்து கொள்ளும். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் வட மாநிலத்தினரால் சில சமூக குற்றங்கள் நடக்குதுன்னு ஐயா சொல்கிறீங்க, ஆனால் மத்திய அரசு அவர்களுக்கு ஒரே நாடு ஒரே மொழி ஒரே ரேஷன் கார்டு ஒரே வாக்குரிமை கொண்ட முயற்சி கொடுறாங்க, இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவதுங்க அது நடைமுறைக்கு சாத்தியமில்லாத விஷயம். ஒரே ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கு அவங்க பதில் சொல்லலை. என்னென்னா எல்லாத்துலேயும் ஒரே போடுறாங்கல்ல, ஏன் ஒரே ஜாதி சொல்லலை, ஏன் ஒரே சுடுகாடு சொல்லலை, இன்னும் சுடுகாடு ரெண்டுமே இல்லையே, அதை செய்தாங்கன்னா மக்கள் சமத்துவம் வரும், அந்த மாதிரியான அளவு இல்லை. யாரும் எந்த மாநிலத்துடைய உரிமைகளையும் எல்லையை மாற்ற முடியாது. யாரும் நாங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு எவ்வளோ பிரச்சனைகள் தீர்ந்திருக்கான்னா கிடையாது. ஆகவே அவரவருடைய ஆயும் பிள்ளையும் ஒன்றுனாலும் வாயும் வயிறு வேறுனு ஒரு பழமொழி உண்டு. அது மாதிரி இருக்கக்கூடிய அளவில் அவரவர்கள் அவருடைய உரிமையில் சொல்வார்கள். அதனால் ஒரே மொழி அதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமும் கிடையாது, அரசியல் சட்டத்துக்கு விரோதம்.
அரசியல் சட்டம் கூட்டாட்சியை சொல்கிறது, அதுக்கு விரோதமாக சொல்கிறார்கள். எனவே இந்திய அரசியல் சட்டத்தையே மனுதர்மமாக்க வேண்டும் என்பதற்கான முயற்சிக்கு வித்து விடக்கூடியது தான் சமஸ்கிருத கலாச்சாரம். இது ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கை, ஆர்எஸ்எஸ் கொள்கையாக உருவாக்குவது. இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே பதில் 2024 மக்கள் தருவார்கள். இடைத்தேர்தல் வெளிப்படையாக பெரிய அளவுக்கு வெற்றி பெறும் திமுக. அதுக்கு என்ன அடையாளம்னாக்கா, தலை நிலைகுலைந்த முன்னாள் முதல்வராகவும் எதிர்நாள் எதிர்கட்சி தலைவராக இருக்கிற எடப்பாடியாருடைய பேச்சு இருக்க, அது ஒன்றே நல்ல பெருத்த வெற்றி. நாளுக்கு நாள் திமுகவுடைய வெற்றி பிரகாசமாக இருந்த அடையாளம். ஏன்னா அவர் என்ன பேசுகிறோன்னு தெரியாத அளவுக்கு ரொம்ப கீழிறக்கமாக போய் பேசியிருக்கிறாரு. அவருக்கே தேர்தல் ஜன்னி வந்திருக்குன்னு தெரியுது. அப்படியானால் அந்த பேச்சினுடைய வேகம், தரந்தாழ்ந்த நிலை, கோபம், எரிச்சல் எல்லாம் திமுகவுடைய வெற்றி நாளுக்கு நாள் பிரகாசமாக ஆக்கி கொண்டிருக்கிறது. அதுவும் அந்த வெற்றிக்கு உதவிகரமாக இருக்கும். நன்றி, வணக்கம். ஈரோட்டில் தேர்தல் முடிந்தால் சில கட்சிகள் காணாமல் போகும்.